வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன். நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்களா? அப்படி வாங்க போகிறதா இருந்தால் டெஃபினட்டாக பேப்பர் கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான தங்கம் வாங்கக்கூடிய நாடு. இந்தியாவில் ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை, அல்மோஸ்ட் நில். ஸோ உலக அளவில் நம்ம தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், அதிகமாக மக்கள் அணிகிறாங்க, வாங்குகிறாங்க, எல்லாமே பண்ணுறோம். சேமிப்புக்காக வாங்குகிறோம், முதலீட்டுக்காக வாங்குகிறோம், போட்டுக்கிறதுக்காக வாங்குகிறோம், பல வகையில் நம்ம வாங்குகிறோம். இந்த கடந்த பல ஆண்டுகளாக தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பில் தான், அந்த கடைக்கு முன்னால் தான் மக்கள் போய் நிற்பாங்க. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்க போகிறவங்க போகிறதுல நிறைய பேர் வந்து அணிகிறதுக்காக வாங்குறது இல்லை, பல பேர் வந்து நான் ஒரு சேமிப்பாக வச்சுக்கணும் இல்லை முதலீடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வாங்குகிறாங்க. அப்படி சேமிப்புக்காக வாங்குறவங்க டெஃபினட்டாக வந்து பேப்பர் கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். பேப்பர் கோல்டில் ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குது. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டுன்னு சொல்லுவோம், நமது மத்திய அரசாங்கம் வெளியிடுற பாண்டு, கோல்டு பாண்டு. அப்புறம் ஈடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு ஒரு வகை இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் மூலம் வாங்குறது. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் மூலம் வாங்குறது கோல்டு ஃபண்டுன்னு இருக்குது. பேப்பர் கோல்டில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் கிடையாது, செய்கூலி கிடையாது, நெகோஷியேட் பண்ண வேண்டாம், ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ண வேண்டாம், மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸு. லாக்கருக்கு, பேங்க்கில் லாக்கருக்கு 1200 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபான்னு பே பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு மிச்சம். நம்ம கையில் வச்சுருந்தோம்னா யாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து திருடே வந்து எடுத்துகிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் கிடையாது. ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது. பிளாக் மணி கொடுத்து வாங்குறதா, ஒயிட் மணி கொடுத்து வாங்குறதாங்கிற பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாமே பேப்பர் கோல்டு வாங்க போனீங்கன்னா ஒயிட் மணியாக தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஜிஎஸ்டி கிடையாது. இன்னும் தங்கம் வாங்க போனீங்கன்னா, கடைக்கு வாங்க போனீங்கன்னா ஜிஎஸ்டி உண்டு. பட் நம்ம பேப்பர் கோல்டு வாங்கையில், சாவரின் கோல்டு பாண்டு அதெல்லாம் வாங்கையில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுபோல் பல வசதிகள் இருக்குது. இன்னும் நீங்கள் 100 ரூபாய்க்கு கூட பேப்பர் கோல்டு வாங்கலாம். இது எல்லாம் கவர்மெண்ட் ரெகுலேஷனோடு வருது, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது, மிகவும் பாதுகாப்பானது, நெடுங்காலத்துக்கு விட்டு வைக்கலாம், உங்கள் சந்ததியினருக்கு சொத்தை விட்டுட்டு போகலாம், இது போன்ற பல வசதிகள் இருக்குது. இதை பற்றின இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸை, சாவரின் கோல்டு பாண்ட்னா என்ன, ஈடிஎஃப்னா என்ன, கோல்டு ஃபண்ட் எப்படி, எவ்வளவுக்கு வாங்கணும் மினிமம், இதையெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.